الحمد لله، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، أن يترك لي الله من الذي أرحلي ஒரு லேசான வணக்கம், நிறைய பிரயோஜனங்களை கொண்ட வணக்கம், துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு பெரிய காரணமான ஒரு வணக்கம். அந்த வணக்கம் எல்லா படைப்புகளும் அந்த வணக்கத்திலே ஈடுபடுகிறது. இன்று ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், அலம் தர அன்னல்லாஹ் யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வை துதிக்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீ செய்கிறது. இறக்கைகளை விரித்து கொண்டு பறக்கின்ற பறவைகளும் அல்லாஹ்வை தஸ்பீ செய்கிறது. மற்ற படைப்புகளுடைய தொழுகையே தஸ்பீஹ் தான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். இந்த தஸ்பீஹ் என்று நாம் லேசாக சொல்லிடுறோம், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், திக்ரு, தஸ்பீஹ் என்று பல பெயர்கள். இவ்வளவு லேசான ஒரு வணக்கத்தை நம்ம அதிகமாக செய்கிறோமான்னு சொன்னால் இல்லை. ஆனால் இந்த வணக்கத்தினால நிறைய பிரயோஜனங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சிலதை தான் நான் ஞாபகப்படுத்த போகிறேன். முதலாவது, துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நிறைய வழிகள், நேரங்கள், காலங்கள் என்று பல உண்டு. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய துவாக்களில் வந்து சில திக்ருகள், சில தஸ்வீகுகள், அல்லாஹ்வுடைய சில திருநாமங்கள், அவற்றை நாம் சொல்லி துவா செஞ்சால் துவா உடனே கபூலாகும். நாம் அவைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அதில் ஒன்று தான், ஒரு மனிதர் துவா செய்கிற போது கையை தூக்கிட்டார், யார் ஹமர் ராஹிமீன், யார் ஹமர் ராஹிமீன், யார் ஹமர் ராஹிமீன், மூணு தடவை சொல்லிட்டார். இப்போ ஹதீஸில் ரெண்டு விதமாக வருது. இப்படி ஒரு அடியான் யார் ஹமர் ராஹிமீன் மூணு தடவை சொல்லிட்டா, அவருக்கு அருகில் ஒரு மலக்கு வந்து சொல்வார், அர்ஹமர் ராஹிமீனுக்கு அர்த்தம் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன்னு அர்த்தம். அந்த மலக்கு சொல்வார், நீ யா அர்ஹமர் ராஹிமீன் என்று அழைத்து விட்டாய், இப்போ அல்லாஹாலா உன்னை நோக்கி கவனத்தை திருப்பி விட்டான், இப்போது நீ கேள், துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நீ கேட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று மூணு தடவை சொல்லிட்டா, இப்போ அல்லாஹ் அவரை பார்க்க ஆரம்பித்து விடுகிறான், அவர் என்ன கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அருமையானவர்களே, எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ் இது. இப்போ ரமலானுடைய இந்த புனிதமான இரவில் ஒவ்வொருவரும் யா அர்ஹமர் ராஹிமீன் மூணு தடவை சொல்லி அல்லாஹ் இந்த நாட்டை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்று என்று துவா செய்யுங்க, நிச்சயமாக எல்லோருடைய துவாவும் கபூலாகும். அப்போ துவாவில் வந்து இந்த வார்த்தை, இந்த திக்கர் யார், ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது, நிறைய இருக்குது, எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. அந்த கலிமாத்துகள் உங்களுக்கு வராது, எல்லாருக்கும் வாயில் லேசாக நுழையக்கூடிய வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை உண்டு யார் ஹமர் ராஹிமி. இப்போ துவா கபூலாகும். துவா கபூலாகக்கூடிய இன்னொரு நேரம், இடம் என்னன்னு சொன்னால், இது எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், கஷ்டப்படக்கூடியவங்க, பல்வேறு தேவைகளுக்காக சிரமப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இதை நம்ம சொல்கிறது உண்டு. ஏன்னா அனுபவத்தில் துவா கபூலான பல விஷயங்களை பார்க்க முடியும் அந்த நேரத்தில். அது என்ன, ராத்திரி எப்போ சும்மா கண் விழிச்சாலும், இப்போ நம்ம படுத்தா எல்லாருமே அப்படியே காலையில் எழுந்திருக்கிறது இல்லை, அது ஒரு சில நேரம் நடக்கும். எல்லாருமே ராத்திரி கொஞ்சம் நேரம் புரண்டு படுக்கும்போது லேசாக கண் முழிப்போம், டைம் பார்ப்போம், அப்புறம் படுப்போம். ராத்திரி கண் விழிக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரிதான், இந்த ராத்திரி கண் விழிக்கிற நேரத்தில் இந்த திக்ர நீங்கள் ஓதுங்க, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை ஓதிட்டு சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், இதை ஓதிட்டு எந்த துவா கேட்டாலும் கபூலாயிடும். ஆனால் அந்த நேரத்தில் செய்ய முடியுமா? பழக்கத்தில் வரணும், பழக்கத்தில் வரணும். நான் ஹதீஸ் பாடம் நடத்துகிறவன், இந்த ஹதீஸை என்னைக்கு நான் நடத்தினேனோ அது முதற் கொண்டு வருஷக்கணக்கில் இந்த அமலை நான் செய்கிறது உண்டு. ராத்திரி எஞ்சால் நான் துவா செய்யாமல் திரும்ப படுக்கிறதே கிடையாது, இது என்னுடைய பழக்கம். கஷ்டந்தான், நீங்களும் பழக்கத்தை கொண்டு வாங்க. இந்த நேரத்தில் இதை ஓதிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையினுடைய தேவைகள் என்னென்ன கைகூடுதுங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ராத்திரி கண் விழிக்கிற நேரம், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், சுப்ஹானல்லாஹ்
والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله. நோயா உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய நோயை குணப்படுத்து, அவ்வளோதான். ஒரு வார்த்தை சொல்லிட்டு படுத்துருங்க போதும். கடன் பிரச்சனையா, இதை ஓதிட்டு நீங்கள் படுங்க. என்ன பிரச்சனையானாலும் சரி, இந்த திக்ரை நீங்கள் சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு படுங்க. வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய அற்புதங்களை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது ஹதீஸில் வந்திருக்குது. மூணாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், இதெல்லாம் லேசாக நீங்களும் சிரமம் இல்லாமல் செய்யக்கூடியதை சொல்கிறேன். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா, பெருமானார்த்தர் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, அவங்க உரிமையோடு பேசுவாங்க. அவங்க நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஏதாவது ஒரு சில தஸ்பீஹாத்துகள் கலிமாத்துகளை சொல்லுங்கள், அதை செஞ்சுட்டு நான் துவா கேட்டால் அல்லாஹ் கபூல் செஞ்சிடணும், அந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லுங்கள். இப்போ நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தஸ்பீஹை தான் சொல்லி கொடுக்குறான். சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் 10 தடவை சொல்லிக்கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 10 தடவை சொல்லுங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க. நீங்கள் கேட்குற அத்தனைக்கும் அல்லாஹ் பதில் சொல்வான், நாம் நாம் உனக்கு கொடுத்துட்டேன் நல்லா சொல்லிகிட்டே இருப்பான். இந்த ஹதீஸ் திருமீதியில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் பாருங்க. துவாவில் நாம் ஒழுக்கங்கள் தெரியாமல் இருக்கிறோம். சுபஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை. நீங்கள் எஞ்சி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த அமலை செஞ்சுட்டு போயிடலாம். அல்லாஹ் அக்பர் 10 தடவை, இந்த மூணையும் 10 தடவை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என்ன துயரம் அல்லாட்ட கேளுங்க. அல்லாஹ் சொல்கிறான், நாம் நீ கேட்டதெல்லாம் உண்டு உண்டுன்னு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான். இது உம்மு சுலைம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா இந்த அமல விடல வாழ்க்கை பூரா செஞ்சாங்க. நிறைய துவாக்கள் கபூல் ஆகிறத பார்த்தாங்க. அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் இந்த கலிமாத்துகள் நாவில் சொல்கிறதுக்கு எவ்வளோ லேசானது. இதை நீங்கள் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற போது அல்லாஹாலா இந்த துவாக்களை கபூல் செய்கிறான்னு சொல்லி. இதெல்லாமே நபிமார்கள் ஒவ்வொரு நபியும் அல்லாட்ட துவா கேட்கறதுக்கு அவங்க சிறப்பாக பிரத்யேகமாக சில தஸ்பீகை வச்சுருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சில தஸ்பீகை வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சில வார்த்தைகள் இருந்துச்சு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலையில் மாலையில் 7 தடவை இந்த கலிமாத்துகளை ஓதி தான் அல்லாட்ட துவா கேட்பாங்களாம். உடனே அல்லாஹ் துவா கபூல் செஞ்சுருவாங்க. இது கொஞ்சம் நீண்ட கலிமாத்துகள், இதனுடைய கருத்தை நீங்கள் விளங்கினா கூட போதும். அதில் சல்மான் ஃபாரிசி அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை கொண்டு தான் துவா செஞ்சாங்க. அது என்ன, அது இன்னைக்கு நாம் ஓதியதில் கூட அல்லாஹ்வை புகழும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த கருத்தில் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா கேட்பாங்கன்னா 7 தடவை சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அந்த ஹலக்தனி, யாரெல்லாம் நீ தான் என்னை படைத்திருக்கிறா. இந்த கருத்து ஞாபகத்தா கூட போதும், அரபியை சொல்லணும்னு தேவையில்லை. அந்த ஹலக்தனி, நீ தான் என்னை படைத்தாய். வ அந்த தஹதீனி, நீ தான் எனக்கு நேர்வழி காட்டினாய். வ அந்த துத்இமுனி, நீ தான் எனக்கு உணவளிக்கிறாய். வ அந்த தஸ்கீனி, நீ தான் எனக்கு பருகுவதற்கு பானங்களை தருகிறாய். வந்த துமி துணி, நீ தான் என்னை மரணிக்க செய்கிறாய். வந்த துஹீனி, நீ தான் என்னை உயிர்ப்பிக்க செய்கிறாய். இதை ஓதிட்டு துவா கேட்டா கண்டிப்பாக நிச்சயமாக துவா கபூலாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பிரச்சனையானாலும் 7 தடவை ஓதுவாங்க. இதை ஓதிட்டு துவா செய்வாங்க, துவா கபூலாயிடும். அரபியில் தெரிஞ்சவங்க அரபியில் சொல்லலாம், இல்லையா தமிழில், அல்லாஹும்ம அந்த ஹலக்தனி, நீ என்ன படைத்தவன். வந்த தஹதீனி, நீ தான் எனக்கு நேர்வழி காட்டினாய். வந்த துத்இமுனி, எனக்கு உணவளிக்கிறாய். வந்த தஸ்கீனி, தண்ணி நீ தான் கொடுக்குற. வந்த துமி துணி, நீ தான் மரணிக்க செய்கிறாய். வந்த துஹீனி, நீ தான் உயிர்ப்பிக்க. இதை 7 தடவை ஓதிட்டா துவா கபூல் ஆயிடும். ரமலானுடைய மாதம், உம்மத்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு துவா செய்யுங்க, துவா கபூல் ஆகும். இதெல்லாம் தஸ்பீஹாத். இந்த தஸ்பீஹாத்துகளை ஒன்று தான் நான் சொல்ல வந்தது. இன்றைக்கு உம்மத்தில் விடுபட்டு போன ஒரு அமல் சலாத்து தஸ்பீ, தஸ்பீ தொழுகைன்னு ஒரு அமல். அது 4 ரக்காத்தில் 300 தஸ்பீஹ் ஓதி தொலப்படுகிற ஒரு தொழுகை. கிட்டத்தட்ட அந்த தொழுகையை நிறைய பேர் விட்டுட்டாங்க. ஒரு காலத்தில் வெள்ளிக்கிழமை முன்கூட்டி வந்து நிறைய மக்கள் தொழுவாங்க. இந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு சில குழப்பவாதிகள், ஹதீஸுகளில் இது பலவீனமானது இதெல்லாம் இல்லை, பாமர மக்களும் அதெல்லாம் கேட்டு இதெல்லாம் இல்லையாமே, நல்லா தெரிஞ்சுக்குங்க. அறிஞர்கள் எல்லா ஹதீஸுகள் குறித்தும் முடிவுகள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க.
எதை எடுத்து அமல் செய்யலாம் கூடாதுன்னு சொல்லி. இந்த தஸ்பீஹ் துலஹி சம்பந்தமாக ஆதாரபூர்வமான ஹதீஸுகள், ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸுகள் இருக்குது. அதை செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய பெரிய தந்தை ஹதரத் அப்பாஸ் அவர்களை அன்போடு அழைச்சாங்க. தன்னுடைய பெரிய தந்தையை அழைத்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தர வேண்டுமே, நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை தர வேண்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பார்த்து? தன்னுடைய பெரிய தந்தையை பார்த்து. அவங்க சந்தோஷத்தோடு, யாரை சொல்லலாம், உங்கள் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமா? உங்கள் காணிக்கை ஏற்காமல் இருக்க முடியுமா? தாராளமாக கொடுங்கள். பெருமானார் கொடுக்குற அன்பளிப்பு காணிக்கை என்பது உலக செல்வங்கள் அல்ல, மறுமை செல்வங்கள். சொல்லிட்டு தான் சொன்னாங்க, 4 ரக்காத்துகள் தொழுங்க, ஒவ்வொரு ரக்காத்திலும் 75 தடவை சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இதை 75 தடவை ஓதுறது. எப்படி ஓதணும்? முதல் ரக்காத்தில் கியாமில் நிற்கிற நிலையில் ஃபாத்திஹா துணை சூறாலாம் ஓதின பிறகு ருக்கு செல்றதுக்கு முன்னால், ருக்குக்கு போகிறதுக்கு முன்னால் 15 தடவை, ருக்குவில் ஒரு 10 தடவை, அப்புறம் ருக்குவில் இருந்து 5-10 தடவை, முதல் சஜிதால 10, இருப்பில் 10, 2 சஜிதால 10, 65 தஸ்பீஹ் ஆகிடும். எத்தனை தஸ்பீங்க? 65. 2 சஜிதால 65 ஆகும். இப்போ 75 ஆக்கணுமே. 2 ரக்காத்துக்கு எஞ்சிக்கிறதுக்கு முன்னால் உட்கார்ந்துட்டு ஒரு 10 தஸ்பீ ஓதிட்டு எஞ்சிக்கணும். ஹனஃபி மதஹபிலையும் இந்த தொழுகையில் மட்டும் இந்த இருப்பு இருக்குது, ஒரு கூடுதல் இருப்பு இது. 2 ரக்காத்துக்கு எஞ்சிக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? உட்கார்ந்துட்டு ஒரு 10 இப்படி ஓதினா 75 தஸ்பீ. இப்படி 75 ஒரு ரக்காத்தில் ஓதி 4 ரக்காத்தோடு தான் 300 தஸ்பீ. பெருமானார் செல்லலான்னு சொன்னாங்க, இப்படி நீங்கள் தொழுதீங்கன்னு சொன்னால் உங்களுடைய 10 வகையான பாவங்கள் மன்னிக்கப்படும். 10 வகையான பாவங்கள் சொன்னாங்க. அவ்வளவு உங்களுடைய ஆரம்பமாக செய்த பாவங்கள், வாஹிரஹு இறுதியாக செய்த பாவங்கள், கதீமஹு முன்னால் செய்த பாவங்கள், ஹதீசஹு புதுசாக செய்த பாவங்கள், ஹதாஹு தவறுதலாக செய்த பாவங்கள், அம்தஹு திட்டமிட்டு செய்த பாவங்கள், சகீரஹு சின்ன பாவம், கபீரஹு பெரிய பாவம், சிர்ரஹு ரகசியமாக செஞ்சது, அலானியத்தஹு பகிரங்கமாக செஞ்சது, எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிட்றான். திரும்பி இதில் வருது, இந்த தொழுகையை நீங்கள் தொழுதீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாவங்கள், பாலைவனத்தில் இருக்கிற அடர்த்தியான மணற்குவியல், அந்த அடர்த்தியான மணற்குவியலில் எத்தனை மணல் இருக்கிறதோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு உங்கள் பாவம் இருந்தாலும் எல்லாம் மன்னிச்சிடுவான்னு சொன்னான். அருமையானவர்களை, இவ்வளோ அழகான ஒரு தொழுகை, ரமதானுடைய மாதம், சஹர் நேரங்கள், அல்லது தராவி தொழுதுட்டு வீட்டில் போய் படுக்கிறதுக்கு முன்னால் உள்ள நேரங்கள், இந்த தொழுகை அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் நேரம் ஆகாது, பெரிய நேரம்லாம் ஒன்றும் கிடையாது, அதிகபட்சமாக ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம் தான். இந்த தஸ்பீஹ தொழுது நீங்கள் இப்போ துவா செஞ்சீங்கன்னா அந்த துவாக்கள் கபூலாகிறது. மொத்தத்தில் அருமையானவர்களே, தஸ்பீஹ திக்ர் இருக்கிறது நிறைய பலன்களையும் நிறைய நன்மைகளையும் தரும், குறிப்பாக துவா கபூலாகிறதுக்கு பெரிய காரணம். அதனால் நீங்கள் துவா செய்கிற நேரத்தில் தஸ்பீஹை இடையிடையே சொல்லிக்கிட்டே இருங்க. யார் ஹமர் ராஹிமீன், இப்போ நான் சொல்லித்தந்த மாதிரி யார் ஹமர் ராஹிமீன், இந்த மாதிரியான தஸ்பீஹாத்துகளை கொண்டு துவாக்களுடைய அற்புதங்களை கண்டவர்களுடைய வரலாறு பேச ஆரம்பித்தா நேரம் பத்தார். கண் தெரியாதவர்கள் எத்தனையோ தஸ்பீஹாத்துகள் மூலமாக அல்லாஹ் அழைச்சாங்க, திடீரென கண் பார்வையை பெற்றிருக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சில தஸ்பீஹை ஓதி துவா செஞ்சாங்க, 20-25 வருஷத்துக்கு பிறகு கூட அல்லாஹ் குழந்தையை கொடுத்துருக்கிறான். அதனால் ரமதானுடைய எஞ்சி இந்த நாட்களில் நான் சொன்ன இந்த தஸ்பீஹாத்துகளை ஓதுங்க. குறிப்பாக யா ரஹமர் ராஹிமீன், யா ரஹமர் ராஹிமீன், யா ரஹமர் ராஹிமீன், இதை 3 தடவை சொல்லிட்டாலே அல்லாஹ் உங்கள் பக்கம் கவனத்தை திருப்பிடுவான். அதுக்கப்புறம் கேளுங்க, அல்லாஹ் துவாக்களை கபூல் செய்கிறான். இல்லாமல் அல்லாஹ் அவனை அதிகமாக துதித்து அவனிடம் துவா கேட்குற நல்ல மக்களாக ஆக்குவானாக. நம்முடைய துவாக்களை எல்லாம் கபூல் செய்வான்.